வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா விளக்கு திரியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விளக்கு திரிகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விதமான திரிகள் இருக்கு. பஞ்சு திரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூல் திரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து குபேர விளக்குக்கு, அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து குருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான விளக்கு திரிகள்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விதமான திரிகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த திரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் கார்த்திகை தீபத்துக்கு ஏத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வந்து விளக்கு ஏற்றுற திசைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன்களும் இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே கிழக்கை நோக்கி தான் வந்து விளக்கு ஏற்றுவோம். அந்த கிழக்கை பார்த்து நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்மளுடைய துன்பங்கள்லாம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக எல்லாரோடைய பூஜை ரூமும் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்தா மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம கிழக்கு பக்கமாக தான் ஏற்றுவோம். இதில் வந்து இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கை பார்த்து விளக்கு ஏற்றுறது. நீங்கள் மேற்கை பார்த்து விளக்கு ஏற்றுறது வந்து ஒரு குறிப்பிட்ட பலனை தரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் ஏதாவது இருந்து கடன் தொல்லைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கை பார்த்தும் ஒரு விளக்கு ஏற்றலாம். வடக்கு பார்த்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறது வந்து லக்ஷ்மி குபேரரை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கை பார்த்து எப்பவுமே விளக்கு ஏற்றக்கூடாது. அதனால் வந்து நம்ம தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றினாலுமே கூட தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்து தான் இருப்பார். ஆனால் நீங்கள் அவருக்கு எதிர்ப்பக்கமாக ஏற்றுவீங்க, அது வந்து வடக்கை தான் குறிக்கும். அதனால் வந்து எப்போவுமே வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி தெற்க பார்த்து விளக்கை ஏற்றாதீங்க. நம்ம வந்து ஒரு விளக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்னும் பொழுது என்ன அதுக்கு தேவையான அளவை முதல்லே ஊற்றிடணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி நம்ம நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றினோம்னா நம்மளுடைய கெட்டதுங்க, அதாவது பீடை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சரியாகும் அப்படின்வாங்க. அதே மாதிரி பசு நெய்யால் விளக்கேற்றினா செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெயில் ஏற்றும் பொழுது வந்து இது வந்து கணபதியை குறிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சிவன் விஷ்ணு இந்த மாதிரி எல்லா கடவுளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விளக்கேற்றுறது ரொம்ப வந்து நல்லது. மகாலட்சுமிக்கு வந்து பசு நெய் தான் சிறப்பானது. லக்ஷ்மி குபேரருக்குமே வந்து நீங்கள் பசு நெய் வச்சு விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பானது. குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் விளக்கேற்ற போகிறீங்க அப்படின்னா வேம்பு, இழுப்ப எண்ணெய், அப்படி இல்லைன்னா பசு நெய் கலந்த நல்லெண்ணெய் நீங்கள் ஏற்றலாம். பராசக்திக்கு விளக்கேற்றும் போது வந்து விளக்கெண்ணெய் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா வேம்பு, தேங்காய் எண்ணெய், இழுப்ப எண்ணெய், பசு நெய் இல்லை நல்லெண்ணெய், இதில் எது வேணாலுமே நீங்கள் பராசக்திக்கு ஏற்றலாம். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் விளக்குங்கள் வந்து என்னென்ன விளக்கு ஏற்றினா என்னென்ன பலன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம விளக்கு எப்படி ஏற்றுறது இதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்து விளக்கு திரியை பற்றி பார்த்துடலாம். விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த விளக்கு திரிங்க தான். இதில் வந்து பஞ்சு திரி, வாழைத்தண்டு திரி, அதுக்கப்புறம் தாமரை திரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான திரிகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு திரி. இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் என்ன பலன்கள் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு திரி இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு திரி போட்டு தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும். நம்ம வந்து ஏற்ற போகிற விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே திரி வந்து புதுசாக தான் நம்ம போடணும். இது வந்து நல்லா கெட்டியாக நம்ம போடணும். நம்ம போடுற திரியில் என்னென்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பருத்தி பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதோட திரியாக நம்ம திரித்து போடும்போது குடும்பம் வந்து சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து வாழைத்தண்டு திரி. இந்த வாழைத்தண்டு திரியில் நம்ம வந்து விளக்கு போடும்போது நம்மளுடைய சாபங்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழைத்தண்டு திரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல மெலிசாக இருக்கும். நான் உங்களுக்கு திரும்ப கூட அதை காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி தாமரை தண்டு நூல் திரியில் வந்து போட்டோம்னா நம்மளுடைய செல்வம் சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக ஒரு மஞ்சள் துணி வச்சுருக்கோம்னா அதிலருந்து நம்ம வந்து விளக்கு போட்டோம்னா நம்மளுடைய நோய் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை துணியை வந்து திரியாக திரித்து போடும்போது நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு விதமான திரியை வந்து நம்ம போடுறது வழக்கம். செவ்வாய் கிரகத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிகப்பு கலர் துணியை வந்து அதில் வந்து நூலாக இழைச்சி போடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குபேரனுக்கு வந்து பச்சை கலர் திரி போடுறதா வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு திரியிலேயே கொஞ்சம் மஞ்சள் நனைச்சி அதை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் துர்கைக்கு விளக்கு போடலாம். இதுவும் ரொம்ப சிறப்பான பலன் தரும். திருமண தடைகள்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விளக்கு போடுறது
ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, விளக்கை வந்து ஏற்றுறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, விளக்கு கொளுத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விளக்கு போய் கொளுத்திட்டு வரேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி கொளுத்திட்டு வரேன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. நம்ம வந்து எப்போவுமே விளக்கு ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி விளக்கை அணைக்கும் பொழுது விளக்கை அணைச்சிடு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அபசகுணமான வார்த்தைகளை வந்து விளக்கை ஏற்றும் பொழுது சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்கான விளக்கு திரியை பற்றி பார்க்கலாம். இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலுக்கான விளக்கு திரி பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு கடைக்கார அக்கா வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்தாங்க. நான் அதுலேருந்து வருஷம் வருஷம் அந்த விளக்கு திரியை வந்து வாங்கி ஏற்றுறேன். இது வந்து ரொம்ப நல்லது. இந்த ஒரு விளக்கு திரியில் பார்த்திங்கன்னா 365 இழைகள் இருக்குது. இது வந்து 365 திரியாக கணக்கெடுக்குது. இது வந்து நம்ம ஒரு நாள் வந்து விளக்கு ஏற்றாமல் கூட விட்டுருப்போம் இந்த மாதிரி. ஆனால் ஒரு வருஷத்துக்குமே சேர்த்து நம்ம விளக்கு ஏற்றின கணக்காக வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த அக்காவை தனியாக வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க வந்து நிறைய விஷயம் என் கூட ஷேர் பண்ணாங்க. அதை நான் வந்து ஒரு வீடியோவாக கூட போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த 365 நாள் திரி வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம மொத்தமாக அப்படியே வந்து எடுத்து நினச்சிட்டு அந்த மேலே இருக்கிற இழையில வந்து நம்ம வச்சு ஏற்றலாம். வந்து விளக்கு திரி ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய விதமான திரிகள்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் வந்து நான் ஏற்றுகிற விளக்கு திரி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சில நாட்களில் ஏற்றுவேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வாழைத்தண்டு திரி, அதுக்கப்புறம் தாமரை திரி, இந்த 365 நாளுடைய 365 திரி, அதுக்கப்புறம் வந்து இந்த குண்டு பஞ்சு திரி. இது வந்து நம்ம எண்ணெயில் நினச்சிட்டு அப்படியே வந்து நடுவில் வச்சு ஏற்றுற மாதிரி இருக்கும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து சில விளக்குகளுக்கெலாம் வந்து அது நல்லாயிருக்கும். ஆனால் காமாட்சியம்மன் விளக்குக்கெலாம் இதை வந்து ஏற்ற மாட்டோம். நடுவில் வச்சு ஏற்றுற மாதிரி இருக்கிற அகல் விளக்கோ இந்த மாதிரி விளக்குகளுக்கு மட்டும் நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப விலை கம்மி தான், 20 ரூபா ஒரு பேக்கெட். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விதமான திரிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் முக்கியமாக வந்து வாழைத்தண்டு திரி, 365 நாட்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய ஒரு திரியை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து தாமரை திரியை பற்றி பார்த்தோம். வாழைத்தண்டு திரியோட விலை பார்த்திங்கன்னா 15 ரூபா, தாமரைத்தண்டு திரியோட விலையும் பார்த்திங்கன்னா 15 ரூபா. ஆனால் வந்து நம்ம இந்த 365 நாள் திரியோட விலை மட்டும் 20 ரூபா. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு திரியும் தாமரை திரியும் வந்து வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைனா வந்து நம்ம பௌர்ணமி நாளில் நான் வந்து ஏற்றுவேன். இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய குல தெய்வம் வந்து ஏதாவது சாபம்லாம் இருந்தால் கூட அதை வந்து தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து பௌர்ணமி தினத்தில் வந்து வாழைத்தண்டு திரியும் தாமரைத்தண்டு திரியும் ஏற்றுவேன். இந்த 365 நாள் திரி மட்டும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் ஏற்றுவேன். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வந்து அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.